வைத்து துவையில் அரைத்து ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா, பாட்டை நிறுத்திவிட்டாய்? ஏன், என் பாட்டில் மயங்கிவிட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை. நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பில்லடா. பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியா எனக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, நாலு பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளு கடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த கூட டூ. என்னவோ தம்பி, நீங்க வந்து இந்த கம்பெனில சேர்ந்து சொன்ன பிறகுதான் இஎஸ்ஐ லீவ் போட்டா பாதி சம்பளம் குடுக்கறதா சொல்லிக்கிறாங்க. ஆமா, எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? 15 வருஷமா மேஸ்திரியா இருக்கிறேன் தம்பி. எவ்வளவு சம்பளம்? அது எதுன்னு போக ஏன் கேக்குறீங்க? 350 ரூபாய் கொடுக்கறாங்க. எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எழுத்தறிவு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு தான் இங்க வேலை. அத்திபுத்த மாதிரி நீங்க தான் படிச்சிருக்கீங்க. ஐயோ, உங்களெல்லாம் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. நாங்கெல்லாம் சுடுகாட்டு வழியா தான் போனோம். இப்பவே நேரம் ஆயிடுச்சு, வரட்டுங்களா? நல்லதுங்க. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டா? அப்படியா கேட்டான்? அங்கேயே அவன் கையை முடிக்க வேண்டியதானே. நீங்க இப்படி சொல்லுவீங்க தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்ணாமலை தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். மனுஷ வரல. ஐயே, இதான் சார் பிரமாதமா இருக்கும். ஆமா, இது என்னது பார்த்தா தெரியல? மல்லிப்பூ. தெரியுது, கோயிலுக்கா? ஏயா, பூ என்ன, கோயில தான் வாங்கிட்டு போனோமா? வேற எதுக்கு சார்? அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆகணுமாக்கு. சொன்னாதான் படம். என்னயா வியாபாரம் பண்ண வந்த விவகாரம்? நிறுத்தியா, வாங்கம்மா வாங்க, என் கடையில எல்லாம் இருக்கு. என்ன வேணும்? இத சொல்லத்தான் பட்டுப்பா உடலாம் கட்டிட்டு வந்தியாக்கும். அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன், கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். மறந்துட்டேன், பாரு. என்னம்மா அந்த ஆள் உனக்கு வேண்டி வேணா? தெரியு 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 தெரியு. இந்த பூவை மறந்து வச்சுட்டு போயிட்டான், நீ எடுத்துட்டு போய் கொடு. கன்னியப்பன் கையால பூவ தொடறதா? நீ எடுத்துட்டு போ. எட 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 எட, காலி பண்ண எடுத்த. பாப்பா, இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல, வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன். இத பாரு வள்ளி, ரொம்ப நாள உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்றேன். எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு எம்எல் பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சுக்கணும். வள்ளி, நீங்க பாட்டு கிழிச்சு போட்டீங்க, இப்ப அவர் கேட்டா என்னமா பதில் சொல்றது? என்னையா பெரிய பதில்? இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும்? 40 ரூபாய் இருக்குமா? ஆஃப்டர் ஆல் 40 ரூபீஸ். இந்த காரோட விலை என்ன தெரியுமா? 1 லாக், 1 லட்சம். இரு, இதா இத அவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு சொல்லு. நான் போற கச்சேரி இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும். அண்ணா 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 அண்ணா, என்னடா இந்தாங்க அண்ணா, என்னடா துணியெல்லாம் சொன்னா கோச்சுக்காதீங்க. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காள், திமிர் பிடிச்சவ. ஆமா, கண்மணி. ஆமா, அவதான. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சுட்டானு. ஏமா இப்படி செய்யறீங்க சின்னமணி? என்ன கோச்சுக்குவாங்கன்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டானு. அவன் எந்த பக்கம் போறான்? இதோ இப்படிதானே. வண்டி நின்றுச்சு. டேய், யாரும் வரதில்ல, வாங்கடா.
அடி சுந்தரியே அந்தரங்கமே மனம் சொக்குது ஆனந்தரங்கமே சுந்தரியே அந்தரங்கமே வாத்தானும் நான் தானே சரிட்டு பொத்தானும் நான் தானே வாச அத்தானும் நான் தானே ஆமா வண்டியை தள்ளணுமா வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன் ஆமா டேய் தள்ளுங்கடா பின்னாடி போய் தள்ளுடா தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா டேய் டேய் அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளு தள்ளு மறுபடியும் வலிக்குச்சு ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா மச்சான் எனக்கு தொட்டா என்ன ஏய் ஈடியட் என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல கட்சி பிரஸ் என்னமா இது என்ன ஆச்சு அந்த திமிர் பிடிச்சவ என்ன தண்ணியில தள்ளி விட்டுட்டான்ப்பா யாரு அந்த சின்னமணியா நீ கவலைப்படாதம்மா இனிமே அந்த சின்னமணி ஓ விஷயத்துல தலையிடவே மாட்டான் நான் அவனை கவனிச்சுக்கிறேன் நீ போய் ட்ரெஸ் மாத்திக்க போ டேய் யாராங்க ஐயா சீக்கிரம் வாடா நாளைக்கு திருவிழாவில சின்னமணி புலி வேஷம் கட்டி ஆடுறாரா இல்லையா ஆமாங்க ஆமாங்க ஆட்டத்தோட ஆட்டமா நம்ம ஆளுகளையும் உள்ள போக சொல்லி சரிங்க அவனை இனிமே வெளியவே வரவிடாம பண்ணணும் Thank you.